என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் ஏன் பொதுவெளியில் வைக்க வேண்டும், ஏன் அனைவருக்கும் தெரிய வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் என்பது யாரிடம் வேண்டுமானாலும் போகலாம் என்றால் அது என்னுடைய வாழ்க்கைக்கே அது ஒரு அச்சுறுத்தலாக. சென்சஸ் வேற, என்பிஆர் வேற. எனவே சென்சஸும் என்பிஆரும் ஒன்று கிடையாது. நலத்திட்டத்துக்கு தான் ஆதார் கலெக்ட் பண்ணிட்டீங்களே, ஆதார்ல எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் ஏன் தேவைப்படுது? அந்த ஆதார் கொண்டு வரும் பொழுது என்னென்ன விவரங்கள் வேண்டுமோ அந்த ஆதாருக்கு அனைத்து விவரங்களையும் பெற்றுவிட்டார்கள், பயோமெட்ரிக்ஸ் உட்பட. சென்சஸ் எனப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக ஒரு அரசுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த திட்டமிடுதலுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு பயன்படும். 1881 தொடங்கி ஒவ்வொரு 10 ஆண்டிலும் இந்த சென்சஸ் என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. விடுதலை இந்தியாவில் 1951 இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க. 7 முறை இந்த சென்சஸ் எடுத்திருக்காங்க. இந்த 7 முறை எடுக்கப்பட்ட இந்த சென்சஸுக்கும் இப்போது 2021 எடுக்க போகிற இந்த சென்சஸுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. அதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இம்முறை அவர்கள் வரும்பொழுது சென்சஸ் என்று மட்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் சென்சஸ் சட்டத்தின்படி தனிநபரிடமிருந்து பெறக்கூடிய விவரங்கள், அந்த விவரங்கள் பொதுவெளியில் வைக்கப்படாது. தனி மனிதரிடமிருந்து சேகரிக்கக்கூடிய விவரங்கள் என்பது நீதிமன்றத்திற்கு கூட சாட்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீதிமன்றங்கள் கூட அந்த ஆவணங்களை பார்வையிட முடியாது என்கின்ற அளவில் சென்சஸ் ஆக்ட் 1948 ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறது. இது இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 21, அடிப்படை உரிமை, வாழ்வாதார உரிமை. இந்த வாழ்வாதார உரிமையில் கூறப்படுகின்ற வாழ்வு, லைஃப் என்பதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை தெளிவுபடுத்தியிருக்கு. விலங்கை போல் வாழ்வதல்ல கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்று, ஏ லைஃப் வித் டிக்னிட்டி என்று. என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் என்பது பொதுவெளிக்கு போனால் அது என் கண்ணியத்திற்கு குறைவு என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் ஏன் பொதுவெளியில் வைக்க வேண்டும், ஏன் அனைவருக்கும் தெரிய வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் என்பது யாரிடம் வேண்டுமானாலும் போகலாம் என்றால் அது என்னுடைய வாழ்க்கைக்கே அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்காதா என்கின்ற பயம் என்பது ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் வருகிறது. எனவேதான் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், என்பிஆர் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் தொகை பதிவேடு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு போன்று அல்ல. சென்சஸ் வேற, என்பிஆர் வேற. எனவே சென்சஸும் என்பிஆரும் ஒன்று கிடையாது. சென்சஸ் எடுப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. சென்சஸில் உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ எங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் இருக்கிற டாட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த புள்ளி விவரத்தை மட்டுமே அரசு கொடுப்பார்கள். அரசு அந்த புள்ளி விவரத்தை வைத்து பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு, சமூக மேம்பாட்டிற்கு பல திட்டங்கள் வகுப்பதற்கு அது பயன்படும். ஆனால் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்பது எந்த வகையிலும் மக்களுடைய நல்வாழ்வு திட்டத்தோடு தொடர்புடையது கிடையாது. ஆதார் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆதார் கொண்டு வரும் பொழுது என்னென்ன விவரங்கள் வேண்டுமோ அந்த ஆதாருக்கு அனைத்து விவரங்களையும் பெற்றுவிட்டார்கள், பயோமெட்ரிக்ஸ் உட்பட. என்னுடைய கைரேகை, கண்ரேகை உட்பட எல்லாமே ஆதாரில் பெறப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 98% இந்தியர்கள் ஆதாரில் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஆதார் என்பது நலத்திட்டங்களோடு இணைந்தது என்பதைத்தான் அரசு சொன்னது. உச்சநீதிமன்றத்தில் என்னுடைய பிரைவசி போகுதே, என்னுடைய தனிமனித விவரங்கள் பொதுவெளிக்கு போகுதே என்ற கேள்வி எழும்போது உச்சநீதிமன்றம் பிரைவசியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தனிமனிதருடைய விவரங்கள் என்பது எந்த காலத்திலும் அவருடைய ஒப்புதலுக்கோ ஒப்புதல் இல்லாமலோ பொதுவெளியில் வைப்பதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒன்று. அது காக்கப்படணும், அது வந்து அடிப்படை உரிமையில் ஒன்று என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு.
எனவே ஆதாரை வைத்துத்தான் நாங்கள் நலத்திட்டம் கொடுக்க போறோம்னு சொன்னா, நலத்திட்டத்துக்கு தான் ஆதார் கலெக்ட் பண்ணிட்டீங்களே, ஆதார்ல எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் ஏன் தேவைப்படுது என்ற கேள்வி எழுகிறது. 2010 கொண்டு வந்தது, 2015 கொண்டு வந்தது, ரெண்டுக்குமே சொல்லப்பட்ட காரணம் என்பது இது நல்வாழ்வு திட்டத்திற்கானது அப்படின்னு சொல்லப்பட்டது. குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விதிகள், குறிப்பாக இப்பொழுது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமக்களுக்கான பதிவேடு அப்படின்னு ஒன்று நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள், அதற்கான விதிகளை உருவாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற போது, என்பிஆர் என்பது என்ஆர்சிக்கான முதல் கட்ட நடவடிக்கை. என்பிஆர் எடுத்துட்டால், தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை உருவாக்கிவிட்டால், அந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பது டிஜிட்டல் மோட்ல இருக்கும். அதில் என் பெயர், என்னுடைய பிறந்த தேதி, அப்பா அம்மா, என்னுடைய சமயம், நான் எந்த மதத்தை சார்ந்தவன், என்னுடைய பயோமெட்ரிக்ஸ், என்னுடைய கைரேகை, என்னுடைய கண் ரேகை என்று எல்லா விவரங்களுமே அந்த என்பிஆர்ல இருக்கும். அது டிஜிட்டல் மோடுன்றாங்க. அதை வாட்ஸ்அப்லாம் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஜிட்டல் மோடுக்கு போயிருச்சுன்னு சொன்னாலே என்னுடைய தனிப்பட்ட விவரங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, அது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம், அது தவறான வழியில் கூட அதை வந்து பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு கவலை எல்லா இந்திய குடிமக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. என்ஆர்சி என்று வந்த பிறகு, என்ஆர்சிக்கு அடிப்படை என்பிஆர் என்கின்ற போது, என்பிஆரை நிறுத்து என்பதுதான் இந்திய மக்களுடைய இன்றைய கோரிக்கை. என்பிஆர் நிறுத்தணும். இப்போ என்பிஆருக்கு என்று 3,000 கோடி ரூபாய் நேற்று மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. கேபினெட், மத்திய அமைச்சரவை என்பது அலாட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்பிஆருக்கு போகிறாங்க. அப்போ என்பிஆரில் இருக்கிற டாட்டா வச்சு தான் என்ஆர்சி அவங்க உருவாக்க போகிறாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 நாடுகள் பெயரை சொல்லி அந்த 3 நாடுகள்லேருந்து வரக்கூடிய மக்களுடைய மதத்தை வைத்து குடியுரிமை என்கிறார்கள். அப்போ மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை என்கின்ற போது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நான் எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவன் என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கையின் பேரில் நான் இன்றைக்கு ஒரு கடவுளை வணங்குறேன், நாளைக்கு எனக்கு நம்பிக்கை மாறுகிறது என்றால் நான் இன்னொரு கடவுளை வணங்குவேன். எனக்கு வந்து அறிவியல் அறிவு அதிகமாகின்ற போது, நான் வந்து மனிதனுடைய உழைப்பை பிரதானப்படுத்துகின்ற போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட எனக்கு வந்து போகலாம். ஆக கடவுள் நம்பிக்கை இருப்பதோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போவதோ, எந்த கடவுளை நம்புவது என்பதோ, எந்த சமயத்தை சார்ந்திருப்பது என்பதோ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து இந்தியாவில் குடியுரிமை கொடுப்பது என்பது இந்திய அரசியலமை சட்டத்தில் இல்லாத ஒன்று. மிக தெளிவாக பிரிவு 14 சமத்துவ கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. சமத்துவ கோட்பாட்டில் இவர் யார் என்று யாரும் கேட்க போறதில்லை, யாராக இருந்தாலும் சமமாக நடத்த வேண்டும் என்பதுதான் சமத்துவ கோட்பாடு. அப்படி இருக்கும் பொழுது என் மதம் பற்றிய பதிவு எதற்கு தேவைப்படுகிறது, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் என் மதம் பற்றிய பதிவு ஏன் தேவைப்படுகிறது என்பது தான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. குடி உரிமையை பற்றி பேசக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு மிக தெளிவாக இந்தியாவினுடைய விடுதலையின் போது 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கூட பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நபர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய இந்த சமயத்தை சார்ந்தவர் என்று சொல்லவே இல்லை. இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்த போது கூட இந்த நாட்டில் இருந்து வருவார்களே ஆனால் அவர்களுடைய தேவையை ஒட்டி தான் இந்தியாவிற்கு என்று ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுக்கிட்டாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை சொன்னாங்க. ஏன்னா நபர் தேதி இதுதான் அளவுகோலை தவிர மதம் என்பது அளவுகோலாக இருந்தது கிடையாது. அதுதான் இந்தியா. அப்போ இந்தியா என்கின்ற ஒரு ஈடு இணையற்ற ஒரு நாடு, ஒரு ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு நாடு, எந்த சமயத்தை எத்தகைய வழிபாட்டு முறையை கொண்டிருந்தாலும் இங்கே மனிதர்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்று உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அரசமைப்பு கொண்ட ஒரு நாடு, இந்த நாட்டினுடைய தன்மையை சீரழிக்கின்ற ஏற்பாடுதான் இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது. எனவே தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது குடிமக்கள்
கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த சென்சஸ் ஆக்ட், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை மீறக்கூடியது. எனவே சட்டத்திற்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரானது. எனவே இந்த NPR என்கின்ற தேசிய மக்கள் தொகை பதிவை இந்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். கேரளா, மேற்கு வங்க அரசுகள் தங்கள் மாநிலத்தில் NPR குறித்த அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் வந்து முடிவுக்கு நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசும் NPR என்கின்ற மக்கள் தொகை பதிவுக்கு உண்டான நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்திய அரசு NPR-ஐ கைவிட வேண்டும், NRC-ஐ கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் மக்களுடைய பிரதானமான கோரிக்கை.